டைம் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஒரே க்வெஸ்சன் தான். ரெண்டு பேர் உங்களுக்கு அட் அ டைம் ப்ரோபோஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வெரி டிஃபிகல்ட் க்வெஸ்சன். போட்டு இவ்வளவு நேரம் அறுத்த புரியல. சரி காலர், ஹலோ 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 ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். யாரு? பிரேமப்ரியா. பிரேமப்ரியா, கொஞ்சம் சத்தமா பிரேமமோட பேசுங்க பாக்கலாம். பிரேமப்ரியா சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ஓகே, கேக்குது கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? யா. ஓகே, இன்னைக்கு க்வெஸ்சன் தெரியுமா உங்களுக்கு? ரியோ மாதிரி இருந்தா அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆமா, ஏங்க ரியோ வரவே மாட்டறாங்க. ஆஹா, நீங்க வெரி பியூட்டிஃபுல்லா இருப்பீங்களா? ஆ ஓகே, பாத்தீங்கன்னா பிரேமப்ரியா வந்து பிரேமம் வந்து ரெண்டு பேர் வந்தாலும் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு காலர். ஹலோ ஹலோ ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கிருஷ்ணன் ஃப்ரம் பெங்களூருங்க. பெங்களூர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிருஷ்ணன்? நானா எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேங்க. கிளைமேட் எப்படி இருக்கு பெங்களூர்ல? ஒருத்தவங்க யாருக்கு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க? இப்படி ஒரு க்வெஸ்சன் கொடுத்து என்ன டைலமால தள்ளிட்டீங்களே. ஓ, வடையும் வேணும் இந்த பக்கம் இருக்க இதுவும் வேணுமா? அதாவது நமக்கு வந்து பெண்கள் வந்து நம்ம ரெண்டு கண்கள் மாதிரிங்க. ஆப்பிரிக்கா பஃபூன் குரங்க. சத்தியமா சொல்றேன்டா, உனக்கு எல்லாம் சமுதாயத்துல சோறு கிடைக்காதுடா. கிடைக்காது பாருங்க. அப்படி இல்ல, ஆக்சுவலா நான் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் இருக்கணுங்க. சரி, அப்ப அழகெல்லாம் பாக்க மாட்டீங்க? எனக்கு அழகு முக்கியம் இல்ல, எனக்கு கேரக்டர் தான் முக்கியம். கருப்பா அசிங்கமா ஒரு ஃபிகர் கழிச்சா கூட பரவாயில்லன்றீங்களா அப்படின்னு நான் சொல்லல. மாதிரி வேண்டாம், அதுக்காக அங்கவை சங்கவை மாதிரி வேண்டாம். என்னங்க, அவங்களும் அழகுதான் தெரியுமா? பிளாக் இஸ் பியூட்டி. ஹூ செட்? ஐயோ, ஓகே, இன்னொரு காலர். ஹலோ 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 ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெனி பேசுறேன். ஜெனி பேசுறீங்க? ஜெனி எங்க இருந்து பேசுறீங்க? சேலம்ல இருந்து பேசுறேன். சேலம்ல இருந்து தானே பேசுறீங்க? பள்ளத்தாக்குல இருந்து பேசுற மாதிரியே பேசுறீங்களே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஜெனி, போல்டா. ஆ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெனி? ஸ்கூல் படிக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஆ. சரி, எத்தனாவது படிக்கிறீங்க? 8th படிக்கிறேன். 8th படிக்கிறீங்க, நல்லா படிப்பீங்களா? ஆ. தூங்கி எழுந்திருக்கீங்களா இப்பதான்? இல்ல, ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நம்ம தூங்கி எழுந்தீங்களா இல்லையா? இல்ல இல்லையா? மம்மி பால் பிஸ்கட்லாம் கொடுத்தாங்களா? ரொம்ப சோகமா பேசுறீங்களே ஜெனி. இல்ல, உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட போயிருங்க சரியா? ரியோனா ஏன் இன்னைக்கு வரல? ரியோனா தானே ஆன் தி வே. அப்ப நான் வந்தா என் கூட நீங்க பேச மாட்டீங்களா? பேசுவேன், நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். அப்படியா, பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க கூட பேசணும்னா தலையில எழுதி இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரியோனாக்கு உடம்பு சரியில்லை. எப்ப வருவாங்க? வருவாங்க, கூடிய சீக்கிரத்துல வருவாங்க. ஓகே, क्वेश्चन கேட்டிங்களா? நான் கேக்கவா? ஆ, ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிக்காத டீச்சர் யாரு? டீச்சரா? எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்குமா? நல்லா படிக்கிற பிள்ளையா நீங்க? சுமாரா படிப்பேன். சுமாரா படிப்பீங்க, ஆனா எல்லா டீச்சரையும் பிடிக்கும். ஆ, பிடிக்கும். அந்த கேவலமா பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்னா என்ன சப்ஜெக்ட் சொல்வீங்க? எனக்கு ஹிந்தி பிடிக்காது. ஹிந்தி பிடிக்காது? எனக்கும் ஹிந்தி பிடிக்காது. மே ஹிந்தி நஹி மாலும். ஓகே, நெக்ஸ்ட் காலர். ஹலோ. ஓ, சாங் போட்டேன். அதுக்கு வந்து அவினாஷ் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாருன்னா, ஏதோ தாலி கயிறை கழுத்துல மாட்டி இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் வருமா? அது மஞ்சள் கலர்ல இருந்தா தானே? சந்தோஷ்குமார், அடையாளம் ஆபீஸ்னாலே அதான் அடையாளமா? பட் வெளியில போட வேணாம்னு தான் தோணுது. நான் எல்லாம் ஸ்கூல் ஐடி கார்டே போட்டது இல்லை. நீ எல்லாம் ஸ்கூல் பக்கமே போனது இல்லையே. எனக்கு தெரிஞ்சு நீ நோட் புக்கை தவிர ஃபேஸ்புக்ல தான் அதிகமா இருந்திருக்க. சுபாஷினி சண்முகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த போதும் நம்ம ஐடி கார்டு போட மாட்டேங்கிறோம், அப்புறம் ஏன் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது ஐடி கார்டு போடுறோம்? அதைத்தான் நானும் கேட்டிருக்கேன். அதே திருப்பி மாற்றி கேட்டிருக்காங்க மாடுலேஷனோட. பவித்ரன்,
எப்படி சொல்லியிருக்கார் போல, டிஆர் ரேஞ்சில் சொல்லியிருக்காரு. மை கருத்து வாட் ஐம் சேயிங், டேய் நீ போடுறது ரோப்பு அது தருண்டா உனக்கு ஹோப்பு, அது நீ போடலன்னா விழுந்துடுண்டா கேப்பு, அப்புறம் உனக்கு எதுக்குடா ஆப்பு மாப்பு. என்ன சொல்ற, என்ன சொல்ற? அதுதான் எனக்கும் புரியலையே. இன்னொரு சிபி என்ன சொல்லியிருக்காருன்னா, வெட்டி சீன், ஐடி கார்டு போடுறவங்கள வெட்டி சீன் சொல்லியிருக்காரு. ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். நிறைய லைக்ஸ் போட்டிருக்காங்களே தவிர இதுக்கு மேலே கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க. நாலுலேருந்து கமெண்ட் பண்ணும், லைக் போடக்கூடாது, புரியுதா? பாட்டு படத்தோட டைட்டிலா வச்சிட்டாரு. அவ்வளவுதான், மூணு சம மாற்ற சொல்லிட்டேன். பாட்டு பாத்து ஒண்ணு பொண்ணு பக்கம் வர்ற அம்பட்டு விளக்கு காப்பில எலி பசந்த கலந்து குடு அம்பட்டு விளக்கு சாகத்து. ஹலோ மேம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியே ஹஸ்கி டோன்ல பேசுறீங்க. என்னோட டோனே அப்படிதான் இருக்கும். டோனே அப்படிதானா? வெரி நைஸ் டோன். நிறைய பேருக்கு இந்த ஹஸ்கி வாய்ஸ் கிடைக்காது. தேங்க் யூ. யார், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. என் பேர் பாலா, தாம்பரம்ல இருந்து கால் பண்றேன். பாலா தாம்பரம்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து வர்க் பண்றேன். வர்க் பண்ணீங்க? எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? ஒரு 8 இயர்ஸ். 8 வருஷமா வேலை பாக்குறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா பாலா? எனக்கு சரி பாலா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அட் எ டைம் ப்ரோபோஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேம் நான் ரெண்டு பேருக்குமே ஓகே சொல்றேன். த்ரிஷா நயன்தாரா ரெண்டு பேருக்குமே ஓகே சொல்லிறீங்களா? ஆமா மேம். ஓ மை காட், அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுதான் மேம் டாக்டிக்ஸ். அதுதான் அந்த டாக்டிக்ஸ் சொன்னீங்கனா பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். அது சொல்லிட்டேன், அது டாக்டிக்ஸே இல்லையே மேம். இல்லங்க, ஒரு நல்ல உள்ளத்து சொன்னீங்கனா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இல்ல? எப்படி ரெண்டு அட் எ டைம் ஹேண்டில் பண்றீங்கன்னு? அது வந்து சீக்ரெட் மேம், கம்பெனி சீக்ரெட், சொல்ல முடியாது மேம். அப்படி எல்லாம் சொல்ல கூடாது, பொண்ணுங்கனாலே அழகுதான். ம், கண்டிப்பா மேம். பாருங்க, இந்தியாவிலேயே எந்த மூலையிலயாவது இந்த மாதிரி ஒரு அழகிய நீங்க பாத்துக்கிறீங்களா? பார்க்கவே முடியாது, நான் மட்டும்தான், புரியுதா? இது முதலே சொல்ல வேண்டியதுடா. ஓகே, இன்னொரு காலர். ஹலோ 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 ஹலோ, யார், எங்க இருந்து பேசுறீங்க? ராலிமன்ல இருந்து இந்திராணி பேசுறேன். இந்திராணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 11th படிச்சிட்டு இருக்கேன். 11th படிச்சிட்டு இருக்கீங்களா? நல்லா படிக்கிற பொண்ணா நீங்க? ஆ. உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது? சோஷியல். சோஷியல். ஆ. இது இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இது எல்லாமே பிடிக்குமா உங்களுக்கு? ஆ. சரி, பிடிக்காத சப்ஜெக்ட்? அப்படியே இல்ல. அப்படி எதுமே இல்லையா? பிடிக்காத டீச்சர்? ஹலோ ஹலோ ஹலோ, யார், எங்க இருந்து பேசுறீங்க? டீம்ல வேற ஷோ வந்து நீங்க வேற எங்க பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க? பேசுறேன், கார்த்திக் பேசுறேன். கார்த்திக் எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்து, அதே ஆசம் கிளைம். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேசுனீங்க கார்த்திக்? தமிழ்ல தான். தமிழ்ல தான் பேசுனீங்களா? சரி ஓகே, உங்க மதர் டங் என்ன கார்த்திக்? மதர் டங் தமிழ் தான். தமிழ் தானா? சொந்த ஊரு? சொந்த ஊரு பெங்களூர் தான். பெங்களூர் தானா? சரி ஓகே. அப்படியே அப்படியே என் ஆயாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க, டிவில பாத்துங்கறாங்க. ஆயாக்கு பெரிய ஹாய். ஆ, அந்த அண்ணா வரல, இதுக்கு முன்னாடி பண்ணிங்க வர இந்த ஷோ. ஆ, இதுக்கு முன்னாடி பண்ணவர அந்த ஷோ, அந்த அண்ணா வரலீங்களா? அவரா வருவாரு. நான் எங்க போகிறாரு? சரி, நான் கேக்குற க்வெஸ்சனுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பெரிய கடல் கண்ணி. ஹலோ, அந்த காலர் போய். ஓகே, இதோட நான் கடைய சாத்திட்டு போறேன், இதுக்கு மேல முடியல. சோ இன்னொரு ஷோல நான் உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் தர்ஷிகா சைனிங்.